தாயுமானார் கதறி அழைக்கின்றார், ஜெகத்தீரே, ஒரு இனமல்ல, ஒரு மதமல்ல, ஒரு நாடல்ல, உலகத்தில் பிறந்த அத்தனை பேர் இந்த இன்பத்தை நுகரலாம். அதை இன்னொரு பெரியவர் சொன்னார், நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதேயே. நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதும் காண்பம்மின் உலகியரீர். மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீன். புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்றவையில் சித்தவையில் புகுந்தருணம் இதுவே. இப்படி ஞானிகளுடைய கூக்குரல். அங்கே நண்டு குடியிருக்கின்றது. நண்டுக்கு 10 கால். இங்கே மெய், வாய், கண், நாசி, செவி, வாக்கு, பாணி, பாதம், பாயு, பத்தம் தசேந்திரியங்கள் குடியிருக்கு. அந்த கூரை வீட்டிலே திருநாளை போவார் வாழ்கிறார். இந்த சரீரமான வீட்டிலே ஜீவாத்மா வாழ். விளையும் பயிர் முளையிலேன்னு சொல்லுவார். திருநாளை போவார் இளமையிலிருந்தே சிவபக்தி. நெற்றி நிறைய வெந்நீர், கழுத்திலே ருத்ராட்சம், தூய வெள்ளாடை. அவர் நெஞ்சிலே அஞ்செழுத்து, வாயிலே சிவநாமம். குழந்தையாக தூங்கிக் கொண்டிருக்கிறான் கர்ணன். அந்த வழியாக வந்த சப்த ரிஷிகள் கையை நீட்டி குழந்தாய் வான்னு அழைத்தார். கர்ணன் என்ன செய்தான், தன் தலையிலே பின்னிருக்க நவரத்தனை சுற்றி அறுத்து நீட்டினான். இதைத்தான் கேட்கிற அந்த சின்னஞ்சிறு பாலகனாய் இருந்தபோதே அள்ளி கொடுக்கின்ற கொடைக்குணம் கர்ணங்கிட்டே. திருநாளை போவார் அந்த இளமையான பொழுதே கோரோஜனம், பார், தோல் இவர்களை எடுத்துக்கின்னு போய் ஆலயங்களிலே வணக்கத்தோடு நின்று, தோல் இருக்குது வார் இருக்குது வாங்கி கொள்ளுவீரே, வார் இருக்குது தோல் இருக்குது வாங்கி கொள்ளுவீரே, வார் இருக்குது தோல் இருக்குது வாங்கி கொள்ளுவீரே, மத்தளங்கள் பேரிகைக்கும் வீணைக்கும் விரிக்கி கட்டும் விசை, வார் இருக்குது தோல் இருக்குது வாங்கி கொள்ளுவீரே. மிருதங்கத்துக்கு வாராகும், இந்த தோல் தபேலாவுக்காகும், நரம்பு வீணைக்காகும், கோரோஜன அபிஷேகத்துக்காகும் என்று கோடீஸ்வரெல்லாம் மண்டபம் கட்டுகிறார்கள், கோபுரம் கட்டுகிறார்கள். நான் ஏழை சிறியவன் நான், ஜாதி ஒன்று அறியாதவன் நான் ஏழை, சிவபெருமானுக்கு அடியேன் செய்யும் பணி விடைகள் இது. இளமையிலேயே தான தர்மம் செய்வார் திருநாளை போவார். ஆனா அவர் அந்த ஊரிலே உள்ள ஒரு அந்தனருக்கு அடிமையாக இருந்தார், பரதந்திரராக இருந்தார். என்ன பொருள், ஜீவாத்மாவாகிய நாம் மனம் என்ற ஒன்றுக்கு அடிமையாக இருக்கிறோம். இந்த வரலாற்றிலே ஜீவனான பகுதி இது, உயிர் நாடியானது. அங்கே நந்தனார் ஒரு வேதியருக்கு அடிமையாக இருந்தார். ஆத்மாவாகிய நாம் மனசுக்கு அடிமையாக இருக்கு. மனசுக்கு அடிமையாக இருக்கிற வரைக்கும் பரகதி அடைய முடியாது. நந்தனார் வேதியருக்கு அடிமையாக இருக்கிற வரைக்கும் சிதம்பரம் போக முடியல. ஆகவே திருநாளை போவார். ஆதனூரில் ஒரு வேதியர்க்குள்ளே அடிமைக்கார பறையன், ஆதனூரில் ஒரு வேதியர்க்குள்ளே அடிமைக்கார பறையன், சூதும்பாதும் ஒன்றும் அறியாதவன் பரி சுத்தமான பக்தன், கோதிலாத தங்கள் ஜாதியர்க்கு சிவ குணங்களை மிகச் சொல்லி காதலோடு திரு புன்பூரீசனை கண்டு வருவோம் என்பாரு.
ஆதனூரில் ஒரு வேதியர்க்குள்ளே அடிமைக்கார பறையன் சூதும் வாதும் ஒன்றும் தெரியாதவன் பரிசுத்தமான பக்தன். அருகில் உள்ள சிவாலயங்களிலே சென்று சங்கீதம் பூரா தெரியும் தம்பூராவை மீட்டி உள்ளம் உருகி கண்ணீர் வடித்து தேவதேவா மகாதேவா கைலாசநாதா என்று பாடி பரவசம் அடைவார். பாடுகின்ற பனுவலோர்கள் தேடுகின்ற செல்வமே, பண்டை இராவணன் பாடி உய்ந்தனன் பக்தி வெள்ளத்திலே நீந்துவார் திருநாளை போவார். ஒரு நாள் சிறிது தூரத்திலே உள்ள திருப்பன்கூருக்கு போக வேண்டும் என்று எண்ணினார். புன்கு மரத்தின் கீழே சுவாமி இருக்கிறார், அதனால திருப்பன்கூர். புன்குன்னு ஒரு மரம், புங்க மரம்னு சொல்லுவார். அநேகம் பேர் புங்க மரத்தின் கீழே இருப்பார்கள். புங்க மரத்தின் கீழே நிழலில் இருக்கிறவர்களுக்கு லட்சுமி கடாட்சம் விலகி, ஆண்டவன் எல்லாம் கடந்தவன் அவன் புங்க மரத்தின் கீழே இருக்கிறார். அந்த திருப்பன்கூருக்கு போக வேண்டும் என்று திருநாளை போவார் எண்ணினார். அடியாரோடு சேர்ந்து போனால் அது ஒரு ஆனந்தம், நான் பெற்ற இன்பம் பெருகிவை. அந்த புலைப்பாடியில் உள்ள தன் இனங்களை எல்லாம் அழைத்து, அடே மாரியப்பா, கண்ணாறு மன்னாறு எல்லாரும் வாருங்கள், சிவலோக நாதனை கண்டி சேவித்திடுவோம் வாரி, சிவலோக நாதனை கண்டி சேவித்திடுவோம் வாரி, சிவலோக நாதனை கண்டி. நந்தா திருப்பன்கூர் போனால் என்ன கிடைக்கும்? லாபத்திலே திருஷ்டி. கிடைப்பதை பற்றி அப்புறம் சொல்கிறேன், உள்ளது போய்விடும். என்ன உள்ளது போகும்? மனத்தாலே வாக்காலே காயத்தாலே செய்த பாவங்கள் அத்தனையும் விலகி போகும். பவமயங்களை போக்கி அவர் பரம பதத்தை கொடுப்பார்ந்த சிவலோக நாதனை கண்டு. பவமயங்களை போக்கி அவர் பரம பதத்தை கொடுப்பார். நந்தா போன மாதம்தான் கல்யாணம் ஆச்சு, இதுக்குள்ள பரமபதமா? பரமபதம்னா இந்த ஜீவனோடு அடைகின்ற பேரின்பம். மனைவி மக்கள் வீடு வாசல் என்று இருக்கின்றீர்களே, ஆசை கடலில் விழுந்தோம், அந்த அறிவைக் கறிவை இழந்தோம், பாச மகள வழி தேடாமல் பரதவிக்கும் பாவியானோம் சிவலோகநாதனை கண்டு. நந்தா எங்க வீட்டில் மனைவிமார்கள் எவ்வளவு அழகாக சமைக்கிறார்கள், அந்த உணவிலே எத்தனைதான் சுவை! ஐயோ எத்தனை உயர்ந்த உணவா இருந்தாலும் நுனி நாக்கிலிருந்து அடி நாக்குக்கு போனா ஒன்று, வல்வாயம் ஒன்று களியும் ஒன்றுதானே. இந்த உலகத்தில் உள்ள சுகங்கள் எல்லாம் கடுகளவு. தினைத்துணை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே என்பார் மணிவாசகர். அன்பர்களே, அற்ப சுகத்தை நினைந்தோம் அந்த அறந்திருவடி மறந்தோம், கற்பனையான பிரபஞ்ச மீதி காணல் ஜாலம் போலே கண்டு சிவலோக நாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரி, சிவலோக நாதனை கண்டு. இப்படி திருநாளை போவார் உள்ளம் உருகி அழைத்தார். 11 பேர் புறப்பட்டார். பூத்ததெல்லாம் காய்க்கிதா, காய்ச்சதெல்லாம் கனியுதா, பக்குவம் வருவது ரொம்ப சிரமம். அந்த 11 அன்பர்களோடு போகின்ற வழியிலே நதி அவ்வளவு பேர் நீராட வைத்தது. நந்தா நான் நேத்தே குளிச்சேன்னா ஒத்து, அட அன்றாடம் குளிக்கணும். சில பேர் வேட்டி அழுத்து வச்சுட்டு கழுத்தோடு குளிக்காது,
கந்தையானாலும் கசைக்கு உடுக்கணும், தலைக்கு தண்ணி வார்த்து கொள்ளணும். குளிக்கிற பொழுது அது அஞ்செழுத்தை எழுதி கங்காஜலமாக பாவித்து